திருப்பூர் மாவட்டத்தில் 1வது படிச்சுட்டு வந்த பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவரை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பெருமாநல்லூர் சாலையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில 1வகுப்பு படிக்கும் 5 வயது நிரம்பிய குழந்தைக்கு அதே பள்ளியில பணிபுரியும் ஒரு நபர் மூலமா பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதனையடுத்து அந்த குழந்தையின் பெற்றோர்கள் காவல் நிலையத்துல புகார் அளிச்ச நிலையில 2 நாட்கள் ஆகியும் குற்றவாளியை போலீசார் கைது செய்யலன்னு சொல்லி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு நேற்று மதியத்துல இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பெருமாநல்லூர் 4 வழி சாலையில போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 2000 மேற்பட்டோர் 12 மணி நேரம் ஆகியும் கலைந்து செல்லாம தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறையினர் எவ்வளவோ சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டும் சமாதானமாகாத பொதுமக்கள் தொடர்ந்து கோஷமிட்டு போராட்டத்தை தொடர்ந்ததால மாநகர காவல் ஆணையாளர் வனிதா சம்பவ இடத்துக்கு நேர்ல வந்து பேச்சுவார்த்தையை நடத்திருக்காங்க. அப்போ காவல்துறையினர் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் குற்றவாளிகளை உடனே கைது செய்வோம்னு போலீசார் உறுதியளித்ததை அடுத்து அவங்க அங்கிருந்து கலைஞ்சு போயிருக்காங்க. இதனால திருப்பூர் மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இன்று காலை நம்ம ஆலமன் போலீஸ் ஸ்டேஷன் நார்த்துக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி தகாத இடங்கள்ல தொட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாய் வந்து கொடுக்குறாங்க. நம்ம உடனடியாக அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி இம்மீடியட்டாக எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் 14ஆம் தேதி நடந்த சம்பவம்னு சொல்கிறாங்க. 16ஆம் தேதி நைட் அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட சொல்லுதுங்கிறாங்க. 17ஆம் தேதி எங்களுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம எஃப்ஐஆர் போட்டாச்சு, தகுந்த செக்ஷன்ஸில் போட்டாச்சு. நீங்கள் க்ரைம் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க போட்டாச்சு. இப்போ என்னென்னா அதுக்கப்புறம் அது யார் அக்யூஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதில் அவங்க எழுதி அந்த தாயே என்ன எழுதி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி யார் செஞ்சாங்கன்னு தெரியலன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அது வந்து இவங்களுக்கு சரியான முறையில் விளக்கம் சொல்லலை. திருப்பி நம்ம வந்து கேமராஸ் எல்லாம் கொண்டு போய் பாக்குறோம். அதுலயும் அந்த அம்மா வந்து அதுல ஒண்ணும் இல்ல. அதனால திருப்பி அவங்க அதுக்கு முன்னாடி உள்ள 2 நாள் ரெக்கார்ட் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நடந்து இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.